ஹலோ நண்பா, நம்ம இப்போ பக்கப்போது இல்லை அவாப் டிவிங்கிற வரையுமே நான் பார்க்க போகிறோம். அதுக்குமே புதுசாக யாராவது வந்துட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எபிசோட் நம்பர் 6 பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்னா உனக்கு எனக்கு மேஜிக் தெரியாதுப்பா, அதனால உன்னை அன்ஃபீல் பண்ணுறதுனா கஷ்டமான விஷயம். ஆனால் எனக்கு ஒரு மேஜ் இருந்தால் கண்டிப்பாக உன்னை அன்ஃபீல் பண்ணிடுவேன், மேஜிக்கு நான் கற்றுப்பேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நம்மக்கிட்ட யாராவது மேஜ் இருக்காங்களா? ஆமாம், என்கிட்ட ஒரு மேஜ் நான் பிடிச்சி வச்சிருக்கேங்கிற மாதிரி நம்ம மேஜை பற்றி யோசிக்கிறாரு. அந்த லெவலில் ஒரு மேஜை பற்றிலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. இப்போ அந்த மேஜை நம்ம காட்டாங்க, அவனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க ஒரு இடத்துல. அப்போ நம்ம யமாலாம் வந்து காவலுக்கு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. அந்த இடத்துல நம்ம ஹீரோ திடீர்னு வரான். மேஜ் கையில் ஒன்று வச்சிருந்தான்ல ஒரு பேக் மாதிரி, அதெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். அப்போ யமா அவனை என்ன பண்ண போறீங்க மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றேன், என்கிட்ட அவன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு, அதை போய் கேட்டு வரேங்கிற மாதிரி உள்ளே போயிட்டு கதவை சாத்திடுறாரு. அதுக்கப்புறம் அந்த மேஜிக்கிட்ட, ஏன்ப்பா ரொம்ப ஜாலியாக இருக்க போல இருக்கீங்கிற மாதிரி கேட்டு உள்ளே வராது. உங்ககிட்ட ஒரு லிட்டிலான சீக்ரெட் இருக்குல்ல, நீ எப்படி மேஜிக் ஃபைன் மேஜிக் யூஸ் பண்ண அந்த லெவலுக்கு உனக்கு வாய்ப்பே இல்லை, நீ ஏன்னா லெவல் 1 இருக்க. அதுக்கு நம்ம லெவல் 1 மேஜ் என்ன சொல்கிறனா, நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லணும் அவசியம் இல்லை. நீ ஒரு மேஜ் எப்படியா ட்ரீட் பண்ணுவேன், உங்கள் ஃபேமிலி எங்கள் மேஜ் குரூப்பும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க, நீ என்ன எப்படி என்ன ட்ரீட் பண்ணிட்டுருக்கங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறனா, டேய் ஓ ரன் அடிக்காத, எங்கள் ஃபேமிலி இருக்கவங்களாம் மேஜிக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அது உண்மை தான். ஆனால் நீ லெவல் 1 மேஜாச்சு, உனக்கு எப்படி நாங்கள் மரியாதை கொடுக்க முடியும்? உனக்காக எந்த மேஜ்லேருந்து யாரும் வரமாட்டாங்க லெவலில் அதிகமாக இருக்கவங்களாம். நானும் உன்னை வெளில விட்டால் தான் உண்டு, இல்லைன்னா நான் உனக்கு ஒன்றா கூட யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது. அதை கேட்ட அந்த மேஜ், என்ன என்னை கொல்ல போறியா? நான் ஒரு மேஜ், கடவுளால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என்னை கொல்லுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் நல்ல இருக்கு இல்லை, தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாத. அதுக்கு நம்ம ஹீரோ, உன்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன். சாப்பிட்டு எடுத்து அவனை அடிக்கிற மாதிரி போகிறாங்க. அப்போ திடீர்னு மண்டையில் எடுத்துருவேன், இவன் எல்லாரும் மூய சொல்ல நினச்சிட்டான், நான் மேஜ் குவாலிஃபிகேஷனுக்காக நான் சீட்டிங் பண்ணங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டேன்னா, அப்படியா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அதுக்கு என்ன பண்ணுங்கிற மாதிரி கேட்குறான். நம்ம அம்மாவால் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறமா இருக்க முடியல போல இருக்கு. அதெல்லாம் காதை வச்சு உள்ளே என்ன பேசிட்டு இருக்காங்க மாதிரி கேட்டுருக்கான். உள்ளே என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ கிட்ட அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். நான் மேஜிக்குன்னு ஒரு எக்ஸாம் நடந்துரு, அதில் நான் சீட்டிங் பண்ணேன், ஒரு ட்ரக் மாதிரி ஒன்று இருக்காது, நான் யூஸ் பண்ணி தான் ஐ மேஜிக் பண்ணி நான் பாஸ் ஆனேன், இப்போ லெவல் 1 அடைஞ்சேன். ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சேன், உனக்கு இப்படி கண்டுபிடிச்ச. அப்போ நம்ம ஹீரோ, அப்போ இந்த நிக்கூர்னா அதா அந்த ட்ரக்கா? ஆமாங்கிற மாதிரி நம்ம மேஜ் சொல்கிறான். இதை கண்டுபிடிக்கிறது நான் 20 வருஷமாக ட்ரை பண்ணி இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை தான் நான் யூஸ் பண்ணி மேஜ் எக்ஸாம்லேயும் பாஸ் ஆனேன். அப்போ நம்ம ஹீரோ, அப்போ இது இருந்தால் மேஜிக் யூஸ் பண்ணலாம். அதை கேட்டால், ஆமாம் கண்டிப்பாக முடியுது, இருந்தால் மேஜிக் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி அந்த மேஜ் சொல்கிறான். அதை கேட்ட நம்ம ஹீரோ, நானும் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இவ்வளோ புக்கெல்லாம் பதிச்சு பட்டிருக்கேன், என்னால் இதுவும் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் இவன் இப்படி கண்டுபிடிச்சிருக்கானா, இவன் கண்டிப்பாக பெரிய ஜீனியஸ் தானே இருப்பான், இவன் கண்டிப்பாக நமக்கு வேணும். சரி ஓகே, இதை எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டாங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறேன்னா, அவனை ஸ்பிச் எனர்ஜியோட இதை இன்க்ளூட் பண்ணனா அவனோட பவர் வரும். அப்போ அவனும் அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணுறான். அந்த ஃபயர் எனர்ஜி ஃபயர் எலமெண்ட் இருக்கிற பார்த்ததுக்கப்புறம், வா இது வேறு லெவலில் இருக்குது, ஃபஸ்ட் டைமாக ஸ்பிச் எனர்ஜி இன்க்ளூட் பண்ணுறேன், சரி ஓகே இந்த சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஸ்பிச் எனர்ஜியை கொடுக்குறான். அப்போ நம்ம ஹீரோ ஸ்பிச்சுவல் எனர்ஜியை பார்த்ததுக்கப்புறம், இது என்னது இவ்வளோ பவராக இருக்குது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜின்னு உடனே கேட்குறான். இதில் இன்னொரு அதிகமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நீ இதில் கொடுத்தனா இது பயங்கரமாக ஃபைனல் மட்டும் மாறும், இவ்வளோ ஹை லெவலாக மாறுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அதிகமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை நம்ம ஹீரோவும் கொடுத்துடலாம். அந்த இடத்துல எதுவும் பயங்கரமாக ஃபயர் எனர்ஜி உருவாகி அந்த இடத்துல வெடிப்பு ஏற்பட்டுருச்சு. அதை பார்த்துருக்கப்ப யமாவும் காவல் அதிகள் தான் வராங்க. அப்போ நம்ம ஹீரோ பொக மூட்டத்துலேருந்து வெளில வரான், வந்து உங்களுக்கு எதுவும் ஆவலியங்கிற மாதிரி யமா கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், நான் ஃபைனலாக ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணிட்டேன், இது என்னாலும் நம்ப முடியல, நான் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், வேறு லெவல் வேறு லெவல், இப்படி நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. அப்போ யமா உங்களுக்கு என்னாச்சு, ஓகேவா நீங்கள்? ஆ நான் ஓகே தான், நல்லா இருக்கட்டும், நான் எதாவது மறந்துட்டேன். இல்லை நீங்கள் அவனை மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோ வந்து அந்த மேஜை பார்க்க போகிறான். அவன் புக மூட்டெல்லாம் மட்டும் பயங்கரமாக அடிபட்டுருக்கான். அவனை இழுத்துட்டு வந்து, ஏய் யமா இன்னிலேருந்து இவனே நான் பர்சனல் அட்வைசர் மேஜிக்கு. அதை கேட்ட யமாவும், உங்கள் முடிவு எனக்கு கருத்தாக இருக்கும், நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த மேஜிக்கு அள்ளு விட்டுறது, என்ன பர்சனல் அட்வைசர் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஈரன் என்ன சொல்கிறேன்னா, நீ ஒரு மேஜ், ஆனால் உன ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறப்பா, நீ உன்னை பர்சனல் அட்வைசராக மாறிட்டுன்னு வச்சுக்கோ, உனக்கு நிறைய மரியாதை கிடைக்கும், அதே மாதிரி கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறான். இன்னும் நான் கிங்கோட பையங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டதுக்கப்புறம், இது என்னோட பெரிய வாய்ப்பு, நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு பர்சனல் ரிசல்ட் எடுக்கிறது எனக்கும் ஓகே தான், ஆனால் நான் இப்போ வந்து சவுட்டுக்கு போகணுமே, இன்னொரு லேப் அந்த தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டால் நம்ம ஹீரோ, அப்போ நம்மளும் சவுட்டுக்கு போகிறோம் எம்மாட்ட சொல்கிறான், எல்லா ப்ரிப்பரேஷனும் ரெடி பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அந்த சீனை கட் பண்ணால் அப்படியே நம்ம ஹீரோ ட்ராவல் பண்ணுறது தான் காட்டிட்டுருக்காங்க. சவுட்டுக்கு போகிறதுக்காக நம்ம ஹீரோ போயிட்டுருக்கான். அப்போ அந்த இடத்துல ஒரு கோட்டை மாதிரி வருது, அது நம்ம ஹீரோ கிங்டம்குள்ளே தான் வருது. நம்ம ஹீரோ டீமில் ஒரு நைட்டை புதுசாக கற்றுறாங்க, இவரை நல்ல நாவை வச்சுக்கோங்க, இவர் ரொம்ப முக்கியமான ஆள் தான், ஏன்னா லெவல் 4th இருக்கிற நைட் இவர், அதனால் ரொம்ப இந்த கிங்டமில் நம்ம ஹீரோவுக்கு பாதுகாப்பாக இருக்கிற இவர் தான். அப்போ அங்கே தடலாம் போட்டுருக்கிறத பார்த்ததுக்கப்புறம்,
மார்வல் நேசனத்தில் இங்கே எதுவும் பேக்கெல்லாம் போட்டு வச்சு தடுத்துட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல, கேட்டில் ஏன் இப்போ காவல் அறிஞர் இருக்காங்க புரியலங்கிற மாதிரி மாறுதல் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ லைட்டை திரும்பி பார்த்துட்டு இருக்கான், உள்ளே இருக்கிற தடையெல்லாம் நீக்கிட்டு ஒருத்தவங்க இன்ச்சு கொடுக்குறான், இந்த சிட்டிக்கு நான் தான் இங்கே இன்சார்ஜ், இங்கே நீங்கள் ஆர்டரை மட்டும்தான் கேட்கணும், இவன் லெவல் த்ரீயில் இருக்கிற நைட் ஒருத்தன், அதை கேட்டால் நம்ம ஃபோர்த் லெவலில் இருக்கிற நைட் இருக்கிறல்ல அப்படியே கீழே இறங்கி அவன் பக்கத்தில் போயிட்டு, நான் இந்த கேபிட்டல்லேருந்து வந்திருக்கேன், நான் ஃபோர்த் லெவல் நைட்டாக இருக்கேன், நான் இப்போ இங்கே யாரோட ஆர்டர் மட்டும் கேட்கணும்னா எங்கள் எல்டர்சன் ஆர்டரை மட்டும் நான் கேட்பேன், அதாவது கிங்கோட சன் வந்திருக்காரு இந்த இடத்துக்கு. அதை கேட்டோன்னா இந்த த்ரீ தேர்ட் லெவலில் இருக்கிற நைட் பயப்படுறாங்கன்னா எல்டர்சன் வந்திருக்காரா, அதாவது கிங்கோட சன் வந்திருக்காரு, என்ன பண்ண போகிறது தேவையில்லாம ஓரம் வேறு பேசிட்டோம், என்ன பண்ணுறது இல்லை சமாளிக்க முடியாது சரின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ எல்லாம் எட்டி பட்டுருக்காரு. ஆ எனக்கு ஒன்றும் இல்லை, என்ன மன்னிச்சிருங்கப்பா, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன மன்னிச்சிருங்க, நீங்கள் இங்கே எதுக்கு வந்தீங்க, நாங்கள் இங்கே ஒரு பாதுகாப்புக்காக வந்திருக்கோம், இங்கே மாஸ்டர்ஸ் தான் அதிகமாக இருக்குது, 200 பேர் சோல்ஜர்ஸ்ட்டு காணாமல் போயிருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ என்ன மாஸ்டர்ஸ் இருக்கா, அதாவது டீமன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கா, அப்போ நான் அதை பார்த்தே ஒன்றுமே, அப்போ வந்து அந்த லேர் லெவலில் இருக்க நைட்டு எதாவது சொல்கிறேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களாங்கிற மாதிரி கேட்குறான். அதை கேட்டால் நான் இல்லை 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 நீங்கள் ஹெல்ப்லாம் எனக்கு பண்ணவே நான் சும்மா தெரியாமல் கேட்டேன். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, சரி ஓகே உனக்கு நான் ஹெல்ப் பண்ண முடிவு பண்ணிட்டேன், சரி ஓகே அந்த டீமன்ஸை நானே போய் பார்த்துக்கிறேன். அதை கேட்டோன்னே அந்த தேர் லெவலில் இருக்க நைட் ரொம்ப நன்றி யங் மாஸ்டருங்க மேம் சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன்னு நடந்து போயிட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா மார்வல்கிட்ட, ஏய் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து போய் ரெஸ்ட் எடுங்க, நான் மட்டும் தனியாக அந்த மவுண்டெனுக்கு போகிறேங்கிற மாதிரி சொல்கிறேன். அதை கேட்டால் நம்ம மார்வல் அந்த ஃபோர்த் லெவல் நைட்டு, அதுக்கப்புறம் நம்ம எம்மாலாம் ஷாக் ஆகிறாங்க, அடுத்த சீனே கட் பண்ணால் நம்ம ஹீரோ கூட்டமாக கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க பாதுகாப்பு கொடுத்து, ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்க, தனியாகவே என்ன வெளில அனுப்ப மாட்டேங்கிறேன் மாதிரி சொல்லிட்டு அங்கே திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. அதை பார்த்தாலும் அந்த ஃபோர்த் லெவல் நைட்டு அந்த மரத்தை விட்டு என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன விலங்கு இருக்குது, ஏன்டாண்டி இதுக்கெல்லாமடா அப்படி பண்ணிட்டு இருப்பீங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோ அந்த ஃபோர்த் லெவல் நைட்டுக்கிட்ட ஒன்று கேட்குறான், நீ இதுக்கு முன்னாடி டீமன்ஸ் மாஸ்டர்ஸ் எதாவது பார்த்துருக்கீங்களாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். இவ்வளோ பேர் ராபர்ட்னே வச்சுக்கலாங்க. அதுக்கு அந்த ராபர்ட் என்ன சொல்லணும், நாங்கள் எங்கள் டீமோட ஒரு டீமன்ஸ் அட்டாக் பண்ண போனோம், ஆனால் நாங்கள் எங்கள் டீமில் நாங்கள் மட்டும் ஒரு ஆள் மட்டும் மிச்சிருக்கோம், அதோட பேர் கேலிபர், எனக்கு அதை நினச்சாலே இன்னும் பயமாக இருக்குது, என்ன அதை பயங்கரமாக அட்டாக் பண்ணிச்சு, அதே சமயத்தில் என்னோடய தம்பி கூட அந்த பூரில் இறந்து போயிட்டோம், அதை கேட்டு நம்ம ஹீரோ சாரி நான் தெரியாமல் உங்கள்கிட்ட கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்க மாஸ்டர், நீங்கள் இதெல்லாம் நினச்சி பெருசாக ஃபீல் பண்ண வேணாம், இது நடந்து ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு, அதனால் இதை பற்றிலாம் பேசி யோசிக்கிறதும் தப்பு. அப்போ எம்மா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கண்டிப்பாக கேட்கலாங்கிற மாதிரி ராபர்ட் சொல்கிறாங்க. இதோடய இந்த எபிசோட் முடிஞ்சிடுச்சு, இல்லை சில விஷயம் புரியாத மாதிரி இருக்கும், அதை புரியுற மாதிரி உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். நம்ம ஹீரோக்கு மேஜிக் தெரியாது, அதனால நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான், அதுக்கப்புறம் அந்த மேஜை பார்த்துருப்பான், அந்த மேஜ் என்ன சொல்லியிருப்பானா, நான் இதுமாதிரி சீட்டிங் பண்ணி தான் ஜெயித்தேன், இதுமாதிரி ஒரு விஷயத்தை பண்ணேங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோவும் இந்த விஷயத்துக்காக ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு புக்கெல்லாம் படிச்சிருப்பான், ஆனால் நம்ம ஹீரோவால் அதை பண்ணியிருக்க முடியாது, ஆனால் அந்த மேஜ் அதை கண்டுபிடிச்சிருப்பான் அதுக்கான மேத்தில். அதை பார்த்துருக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனை வந்து பர்சனல் அட்வைஸராக மேஜிக் வச்சுருப்பாரு, அவனுக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா வந்து மேஜர் இல்லாமல் அவன் பண்ண தப்பை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால தான் மைண்டு ஓடி வந்திருக்கான் போல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிங்கோட சன்னுங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நமக்கு இவன்னா பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட இவன் பர்சனல் அட்வைஸராக வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். உங்களுக்கு என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் நான் ஏஜே வாய்ஸ் ஓவர்.